கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 2019 நடந்த ஒரு கொலை சம்பவம் அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. விருதாச்சலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கருவேப்பிலங்குறிச்சி என்ற பகுதியில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த பெண்ணான திலகவதி என்கிற ஒரு பெண் நாடக காதல் கும்பலால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. கொலையாளி என்று குற்றம் சுமத்தப்பட்ட ஆகாஷ் என்றவனை காவல்துறை கைது பண்ணி நீதிமன்றத்தில் 2019 ஆஜர்படுத்தினாங்க. ஏறத்தாழ ஒரு 3 வருடமாக அந்த வழக்கு என்பது நடந்து வந்திருந்த சூழலில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையனை, அந்த பொண்ணு வந்து அந்த சாட்சியங்கள் எதுவுமே கிடையாது, இந்த பையன்தான் அந்த பொண்ணை கொண்டாண்டுறதுக்கு, அதனால் போதிய சாட்சியங்கள் இல்லாததுனால நாங்கள் விடுதலை பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த பையனை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் திலகவதியினுடைய இல்லத்தில், இந்த இடத்துல தான் திலகவதி தன்னுடைய உயிரே அந்த ஒரு நாடக காதல் கும்பல் கயவனுக்கு பலி கொடுத்த வீடு தான் இந்த வீடு. இங்கே தான் நம்ம இருக்கிறோம். இங்கே நம்ம கூட என்ன நடந்தது, இனிமேட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக திலகவதியினுடைய அம்மாவும் திலகவதியினுடைய அப்பாவும் இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்டே கேட்கலாம். வணக்கங்க. உங்களுடைய பொண்ணு திலகவதியினுடைய அந்த இறப்பு அப்படிங்கிறது 2019 ஒரு பெரிய சம்பவமாக ஆச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் இப்போ என்ன தான் நடந்தது அன்னைக்கு? என்ன அன்னைக்கு நடந்தது என்னங்க, நான் மட்டும்தான், நானும் என் பொண்ணு தான் வீட்டில். நீங்கள் வெளில ஊருக்கு போயிருந்தீங்க? ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போயிருந்தாங்க அவங்க. நான் வேலைக்கு போயிட்டேன், கூலி வேலைக்கு போயிட்டேன். போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்குள்ள என் பொண்ணு அன்னைக்கும் காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்தது. திரும்பி வந்து வீட்டுக்கு வரக்குள்ள வீட்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருந்துச்சு. இவன் பின்னாடியே வந்து என் பொண்ணை குத்திருக்கான். குத்தினோன்னே நான் வேலைக்கு போனவன் ஒரு 5:30 இருக்கும். 5:30 நான் ஃபோன் வந்துடுது, எனக்கு வந்து ஃபோன் வருது. எப்படின்னா, பாப்பா வழியோட கட்டிட்டு கிடக்கு அப்படின்னு ஃபோன் வந்தோன்னா, என்னடா அதுட்டு திடீர்னு ஓடி வந்து பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தாக்கா பயங்கர கூட்டம். அவன் உள்ளார வந்து கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. உள்ளே வெட்டி போட்டுட்டு வெளில லாக் பண்ணி லாக் பண்ணிட்டு போய் தெரியாமல் இருக்கணும், தெரியாமல் இருக்கணும்ட்டு லாக் பண்ணிட்டு போனோன்னா இது கத்திரி கிடக்கு. நான் வந்து திறந்து உள்ளார பார்த்தா பெட்டுக்கிட்டலாம் நனைஞ்சி ஃபுல்லாக வெறும் பிளட்டுங்க. இந்த இடம் தான், இந்த இடம் தாங்க, இந்த கட்டில் தான், இந்த கட்டிலில் உடனே சரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலையா, அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணக்குள்ள இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் பூரா வந்து என்ன சொல்கிறாங்கண்ணே, உன் பொண்ணை நீங்கள் தான், உன மச்சான நீனை தான் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மூளைக்கு மூளை அவனை தனியாக கொண்டு வச்சுக்கிட்டு அவனை பேசுகிறாங்க, என்ன தனியாக வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. என் பொண்ணு போனதை நினைக்கிறதா, நான் என்ன பேசுறது, பொண்ணு ஹாஸ்பத்திரியில் இருக்கக்குள்ளே உங்களை கூட்டு போய்ட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ளேயே என்னை இட்டு வந்துட்டாங்க கருவேப்பிலங்குறிச்சி ஸ்டேஷனுக்கு. அங்கேயே கொண்டு போய் ஒரு ரூமில் என்னை வச்சு அடிக்கிறாங்கங்க. நான் பையில் அந்த பழம் அடிக்கிறதுக்கு ஆணையெல்லாம் வச்சுருப்போனா அந்த ஆணையை வச்சு குத்திட்டாடா அப்படின்னு சொல்லி ஆணையை கையில் எடுத்துகிட்டு குத்துட்டாங்க. இது இதுகிட்ட போலீஸ்காரங்க உங்கள் போலீஸ்காரில் என்ன அடித்தாங்க, நீங்கள் வந்து கொலை செய்ய நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு நீ தான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா அவன் 3 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கானுங்க. யாருக்கிட்ட? அந்த பையனோட இந்த குத்திட்டு போனால அந்த பையன்ட்ட 3 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கு இந்த போலீஸு. அதை வாங்கிட்டு நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கன்னு சொல்லி எங்களை ரெண்டு பேரையும் துன்படுத்தினாங்க. பயங்கரமாக போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சருங்க. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ட்டு அப்புறம் சொன்னோன்னா பக்கத்தில் நம்ம ஐயா அவங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாமே வர வர போலீஸுக்கு ஒரு இது வந்துச்சு. அப்படி வந்து பயம் வந்தோடனே உடனே சரின்ட்டு அப்போ அதுக்கும் விருப்பாடு தான். இப்போ அந்த பையனை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வச்சு அடிச்சு எங்களை தான் முன்னாடியே எங்களை தான் அவனை தேடவே இல்லைங்க, அவனை தேடவே இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு அடிச்சு எங்களை துன் பண்ணாங்க. அப்புறம் பாமகக்காரங்கெல்லாம் வந்து எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க எல்லாமே வந்ததுக்கும் பிற்பாடு தான் எங்களுக்கு கொஞ்சம் அடியாவது கொஞ்சம் நின்னுது. அது வரைக்கும் உங்களை போட்டு அடிச்சு எங்களை டார்ச்சர் மேலே டார்ச்சர். லாஸ்ட்டாக என் மச்சான் அடி தாங்க முடியாத நான் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டான். அந்த அளவுக்கு அப்புறம் மேலே மாவட்ட செயலாளர் ஃபோன் அடித்தோன்னா அப்புறம் தான் கொஞ்சம் அமைதிப்படுத்தி சரின்ட்டு யாரும் கையை வைக்கலைங்க. அது வரைக்கும் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. சரி, இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? பாமகவினர்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு அப்புறம் தான் இந்த பெத்த அப்பா வந்து எப்படிங்க கொள்ளுவாங்கன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் கேட்டோன்னா மெண்டு போய் உடனே அவனுக்கு திரும்பி தேடுற மாதிரி தேடினாங்க. பாமக வந்து போகிற சாலை மாதிரியெல்லாம் பண்ண சாலை மாதிரியெல்லாம் பண்ணி அவனை தேடி கீடி கொண்டாந்தாங்க. அப்போ தான் கொண்டாடுறாங்க, அப்போ தாங்க நாங்கள் அந்த பையனை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அவனை இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தேர்தலிங்க அவனை பார்த்து. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணவ காதல், அந்த பையன் வேறு ஜாதி, நீங்கள் வேறு ஜாதின்றதுனால தான் அந்த பையனை கொண்டுட்டீங்கன்ற மாதிரி, இல்லை அப்படி பொண்ணை கொண்டுட்டீங்கன்ற மாதிரி அந்த பையன் தரப்பில் சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது.
அந்த அதுக்கு முன்னாடி வந்த பக்கமும் வந்ததும் கிடையாது எதுவும் கிடையாது வந்தது கிடையாது பார்த்ததும் இல்லை ஃபோன் ஏதாவது பண்ணுவானா அவன் எப்படி எனக்கு எப்படி தெரியும் ஃபோன் வந்ததா வந்தா தானே எனக்கு தெரியும் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போனீங்களா? போயிருங்க சார். என்ன நடந்தது கோர்ட்ல? உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? சாட்சி எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. கூட்டிட்டு போனோம். சாட்சிலாம் உள்ள பேசுனாங்க. என்ன கூப்பிடல. ஏன்னா அவ செத்த அன்னைக்கு நான் ஆள் ஊர்ல இல்லை. அன்னைக்கு முத நாளே நான் ஊருக்கு போனதால எனக்கு எதுவுமே தெரியல. அவர் செத்துட்டா அவ முகத்தை கூட என்கிட்ட காட்டல. நான் வந்தது 8 மணிக்கு மேலதான் நான் விருத்தாசலம் வந்தேன். கொண்டு வந்து எனக்கு அவளை காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே 10-11 மணி வரைக்கும் உட்காந்து கிடந்துட்டு நான் வந்துட்டேன். அவங்கள்ட்ட கேட்டது என் பொண்ணு ஒரு முறை காட்டுறங்க. கடைசி வரைக்கும் முகத்தை கூட பார்க்கல. அதுக்கு கூட என்ன காட்டு. சரி, இப்போ இந்த 2-3 வருஷத்துல நீங்க எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க? 7-8 தடவை. அவங்க ஓகே சாட்சினா அவங்க ரெண்டு பேர் தான் போயிருக்காங்க, பேசியிருக்காங்க. என்ன உள்ள நீங்க போனப்போ உங்களை உள்ள விட்டாங்களா? அவங்க என்ன வாதாடுறாங்கன்றத கேட்க 22-ஆம் தேதி போனக்குள்ள யாரையும் உள்ள விடல. யாரையுமே உள்ளார விடலீங்க. கோர்ட்டுக்கு போனோம். போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். அன்னைக்கு 20-ஆம் தேதி ஒத்தி வந்திருக்காங்க. இன்னைக்கு 20-ஆம் தேதி வாங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டோம். 20-ஆம் தேதி நாங்கள் கடலூர் போயிட்டு அந்தாண்ட கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் பஸ்ஸு மாறி போயிட்டோம். முக்காவி சொல்லிட்டு போயிட்டோம். ஃபோன் பண்ணி அப்போ தான் சொன்னாங்க, உங்களுக்கு 22-ஆம் தேதி வச்சுருக்குறாங்க, நீங்கள் இப்போ வந்து வேஸ்ட்டு, நீங்கள் அப்படி போயிடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சரவணாங்கிற போலீஸ்காரரு எங்களுக்கு சொன்னார். அதோடு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். முந்தான நாள் இப்போ நாங்கள் 22-ஆம் தேதி போகக்குள்ள நாங்கள் தான் அந்த சரவணங்கிறவருக்கு ஃபோன் போட்டு கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் உள்ளார தான் கடைசி நாளில் கூட உங்களுக்கு சரியான தகவல் கொடுக்கல. இல்லை, கடைசியில் நாங்களாக எப்பயும் போய் ஒரு அங்கே ஒரு மேடத்தை பார்ப்போம், ஒரு ரூமில் அவங்கள போய் பார்த்தோம். அவங்க வரல. வந்துட்டாங்கன்னா நாங்கள் நேராக வந்துடுறோம்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லிச்சு. சரின்ட்டு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி வரக்குள்ளேயே அத்தனை பேர் அங்கே நிற்கிறாங்களே தவிர யார் என்ன எதுன்னா எங்களை கேட்கவும் இல்லை. இன்னைக்கு கோர்ட்டு முடிவு கவர்மெண்ட் வக்கீல் உங்களை வந்து பார்க்கல. யாரும் எதுவும் சொல்லவில்லை. நாங்களே தான் அந்த கோர்ட்டுக்கு கோர்ட்டுலேயே தான் உட்காந்துருக்குறோம். அந்த 10 தம்பிக்குள்ளேயே தான் உட்காந்துருக்குறோம். யார் என்ன எதுன்னு கடைசி வரைக்குமே சொல்லலை. உட்காந்துருக்கும் போது ஆகாஷன்னு கூப்பிட்டு போது தான் நான் படுத்து தான் இருந்தேன். எழுந்திரிச்சு போய் பார்த்தேன். அவன் பின்னாடி தான் என்ன சர்ஜையவோ பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட 17 பேர் அவங்கள வந்து பார்க்க முடியாத அளவுக்கு லைனாக கை கட்டி நிற்கிற மாதிரி லைனாக வக்கீல் தான் நின்னாங்க. அந்த பையன் பின்னாடி தான் நின்னான். வெளியில் வரக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுத்துட்டே வெளியில் வந்தாங்க. ஒருத்தர் கொடுத்த முகத்தை பார்த்துக்கலனாலும் கை கொடுத்துக்கிட்டே தான் வெளியில் வந்தாங்க. ஏன் இவ்வளோ சந்தோஷமாக வரைகிற மாதிரி இருக்குன்னு அந்த சரவணங்கிறவரை நான் தான் கேட்டேன். என்ன சார் ஆகுது, எல்லாம் கை கொடுத்துட்டு வராங்களா, என்ன சார் முடிவுன்னு சொல்லி கேட்கல. அம்மா எதுவும் இங்கே கேட்காதீங்க, கேஸு அவனுக்கு சாதகமாகிடுச்சு, உங்களுக்கு பிரோசனம் இல்லை அப்படின்னு சொன்னார். சார் இதுக்கு தானே நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு நான் வெளியில் வந்துட்டு படிக்கட்டு விட்டு வந்துட்டு யாருமே கடைசி யாருக்கு இருந்து என்ன இதில் யாரும் கேட்கவே கிடையாது. நீங்க ஒரு ஆளா போறது வருது அவ்வளவுதான். சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் கடைசி அதுக்கப்புறம் எப்பயாவது உள்ள பேச முடிஞ்சதா? இல்ல பேசுறதே கிடையாது. அந்த ஒரு டைம் சுந்தரி சாட்சியை கூட்டு போகல. நீங்க பேசிருக்கீங்க, அதுக்கப்புறம் பேசவே கிடையாது. பேசுனதே கிடையாது. இப்போ
ரெண்டு நாள் ஆயிடுச்சு கேஸ் வந்து தீர்ப்பு வந்து. இப்போ இதுக்கப்புறம் அந்த கட்சி சார்ந்தவங்க யாராவது வந்து பாமக சார்ந்தவங்க உங்களை வந்து பார்த்தாங்களே அதான் சொல்லி ஐயா சின்னையா வந்து அவங்க மாவட்ட செயலாளரை வச்சு பார்த்துக்கோ இதை போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து இப்போ எனக்கு ஃபோன் அடிச்சு ஒன்னே வந்து இதை விடக்கூடாது மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் அந்த காப்பியை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்தோடனே மேல்முறையீடு தூர் நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு அவசியம் தீர்வு வேணுங்க, இதுக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது எனக்கு நீதி வேணும். நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது திலகவதியினுடைய அப்பா அம்மா கிட்ட பேசணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க 2019 மே மாதம் இறந்தது அந்த பையனை வந்து ஜூன் ஃபஸ்ட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அதுலேருந்து இந்த 3 வருஷமாக இவங்க மொத்தமாக 8 தடவை தான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த 8 தடவையில் முதல் தடவை போக்குள்ள மட்டும்தான் இவங்களையும் சாட்சியங்களையும் விசாரித்ததாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்தடுத்து போகக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த நுழைவாயிலோடு வந்திருக்கிறாங்க. கடைசியாக ஹியரிங்க்கு வந்து 20ஆம் தேதி போகக்குள்ள இன்றைக்கி உங்களுக்கு ஹியரிங்கே இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லக்குள்ள திருப்பி 22ஆம் தேதி இவங்க சரி என்ன தான் நடக்குது வழக்கம் போல் போய் வெளியே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அந்த அப்பா ஆகாஷனுடைய தரப்பில் 17 வழக்கறிஞர்கள் ஆஜராகி அந்த பையன் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றமற்றவர்னு சொல்லிட்டு போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வெளில அனுப்பியிருக்காங்க. இவங்க எதிர்ச்சியெல்லாம் அந்த பையனுடைய வழக்கறிஞர்களை சிரிச்சுட்டு வரக்குள்ள தான் தெரியுது இந்த கேஸே வந்து நிற்கல. அந்த கேஸ் வந்து சாட்சியங்கள் இல்லாமல் அவனை விடுதலை பண்ணிட்டாங்கன்னு இப்போ எங்கள் பெரிய கேள்விகள் எழுது. எப்படி அவங்க வந்து சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க? ஏன்னா கருவேப்பிலை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையனுடைய வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா இவங்க வந்து வெளியிலே நிற்க வச்சு இவங்களை பேசவே விடாமல் இவங்களுடைய வாயை அடைச்சி தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது தீர்ப்பு வந்து வெளியில் வந்திருக்குது. ஆனால் நாம் வந்து இவங்களொட்டி கேட்டதும் சரி பாமகவினுடைய தரப்புக்கும் வந்து தகவல் கேட்டோம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா பாடல் மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் டாக்டர் ஐயாவும் பாடல் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கான முயற்சிகளை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் திரு கார்த்திகேயன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க கடலூர் மகிழா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி வழக்கறிஞர்கள்ட்ட தொடர்பு கொண்டு கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் காப்பி கேட்டிருக்கிறாங்க. கலெக்டரை சந்திக்க போயிருக்கிறாங்க, கலெக்டர் இல்லை எஸ்பி கிட்ட பேசியிருக்கிறாங்க. இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்க அந்த கோர்ட் ஜட்மெண்ட் காப்பி வாங்கிட்டு இவங்களையும் கூப்பிட்டு நிச்சயமாக திலகவதிக்கு நீதியை பாமக பெற்றுத்தரும். அதையும் தாண்டி நாம் எல்லாருமே அந்த குடும்பத்தாருக்கு கூட இருப்போம். நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் உங்கள் கூடவே நிற்கும். ஏன்னா இறந்து போனது உங்கள் வீட்டு போகணுன்றதை தாண்டி இறந்து போன ஒரு பெண் அப்படிங்கிறது வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண். இந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அன்றைக்கும் வந்து நின்றுருக்குறாங்க. கட்டாயமாக இப்போவும் கடைசி வரைக்கும் நின்று அதுக்கான முயற்சியை எடுத்து உங்களுக்கு தேவையான அத்தனையுமே பாமகவும் அன்புமணி அவர்களும் செய்வாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் பின்னாடி நம்ம சேனலும் இருக்கும், பாமகவும் இருக்கும். நிச்சயமாக திலகவதியினுடைய மேல்முறையீடிலிருந்து இந்த இறுதி தீர்வு வரும் வரை நாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம், உடனுக்குடன் தகவலை கொடுத்து கொண்டிருப்போம். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.